வணக்கம் ஹெல்த் சமூகம் நேயர்களே, எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? ஹெல்த் சமூகத்தினுடைய இன்றைய காணொளியில் தேங்காய் எண்ணெய், தேங்காய் ஆகியவற்றை பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். தென்னங்கன்றுகள் எங்களுடைய மண்ணிலே நன்கு வளரக்கூடியன. தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியங்களுடன் தென்னை பின்னி பிணைந்த ஒன்று. தோரணம் கட்டுவது, நிறை கும்பம் வைப்பது, இளநீர் வெட்டுவது, தேங்காய் உடைப்பது, தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுவது, கிடுகு வேலிகள், பந்தல்கள் என்று இந்த தென்னம்பிள்ளைகள் நாம் பெற்ற பிள்ளைகளிலும் பார்க்க எங்களுடைய கலாச்சார விழுமியங்களுடன் ஒன்றி போயிருக்கின்றன. நாம் தேங்காயை எவ்வாறு பாதுகாப்பான முறையிலும் பிரயோசனமான முறையிலும் பாவிக்க முடியும் என்று சிந்திக்க வேண்டும். ஏனெனில் தென்னம்பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் போன்றவை. தென்னைகளை நன்றி உணர்வுள்ள உயிர்களுக்கு உதாரணமாக சொல்லுவார்கள். அவற்றுக்கு நாம் ஊற்றிய நீரை காலம் கடந்தேனும் இளநீராக எமக்கு திருப்பி தருகின்றது என்று சொல்லுவார்கள். பெற்ற பிள்ளைகளிலும் பார்க்க தென்னம்பிள்ளைகள் நன்றி உணர்ச்சி உடையன என்று கூட சொல்லுவார்கள். முட்டுக்காய் தேங்காய்களில் முற்றிய தேங்காய்களிலும் பார்க்க கொழுப்பின் அளவு மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. அதாவது நன்கு முற்ற முன்னர் பிடுங்கப்படும் தேங்காய்களிலே எண்ணெய் பிடிப்பு மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. அத்துடன் ஒப்பீட்டளவில் புரதச்சத்து அதிகமாக காணப்படுகிறது. எனவே பிட்டு, மோதகம், சம்பல் போன்றவற்றுக்கு முட்டுக்காய் தேங்காய்களை பாவிப்பது பாதுகாப்பானதாகும். முட்டுக்காய் தேங்காய்களில் இருந்து கிடைக்கும் தேங்காய் பாலின் அளவு ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதால் கறி சமைக்கும் பொழுது முட்டுக்காய் தேங்காய் துருவலை அரைத்து கறியில் சேர்ப்பதன் மூலம் சுவையான, பாதுகாப்பான, ஊட்டச்சத்துள்ள உணவுகளை நாம் தயாரித்துக் கொள்ள முடியும். தேங்காய்களை முட்டுக்காய் பதத்தில் பிடுங்குவதன் மூலம் தென்னைகள் காய்க்கும் வீதத்தை அதிகரிக்க செய்ய முடியும். இதன் மூலம் தென்னையில் இருந்து அதி உச்ச பயன்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். சிறிய பரிசோதனை ஒன்றின் மூலம் உண்மையிலேயே முட்டுக்காய் தேங்காய்களில் சாதாரண தேங்காய்களிலும் பார்க்க எண்ணெய் பிடிப்பு குறைவாகத்தான் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சம அளவான ஒரு முட்டுக்காய் தேங்காய் சொட்டையும் சாதாரண தேங்காய் சொட்டையும் எடுத்து வெயிலில் நன்கு உலர விடுங்கள். அதன் பின் இரண்டு சொட்டுகளையும் தனித்தனியாக கடதாசி ஒன்றில் வைத்து அம்மி குழவியினால் நசித்து இரண்டினதும் எண்ணெய் தன்மையை ஒப்பிட்டு பாருங்கள். முட்டுக்காயில் எண்ணெய் தன்மையின் அளவு மிக குறைவாக இருப்பதை அவதானிக்கலாம். முட்டுக்காய் தேங்காய் துருவல் இலகுவில் சமிபாடடையக்கூடியதாக இருக்கிறது. இதனால் இதனை நோயாளர்களும் பயன்படுத்தலாம். முட்டுக்காய் தேங்காய்களில் கொலஸ்ட்ரால் இல்லை. தாவர உணவுகளில் பொதுவாக கொலஸ்ட்ரால் காணப்படுவதில்லை. ஆனால் சில வகையான தாவர உணவுகள் உடலினுள் சென்று உடலின் கொலஸ்ட்ரால் கொழுப்பு வீதத்தை கூட்ட வல்லன. ஆகவே கொழுப்பு அதிகமுள்ள தாவர உணவு வகையை குறைத்துக் கொள்வது நல்லது. முட்டுக்காய் தேங்காய்களில் இளநீர் அதிகமாக இருக்கும். இது குடிப்பதற்கு ஆரோக்கியமான இயற்கையான ஒரு பானமாகும். செயற்கையாக தயாரிக்கப்பட்டு விற்பனையாகும் சோடா வகைகளுடனும் மென்பான வகைகளுடனும் ஒப்பிடும் பொழுது இளநீர் மிகவும் பாதுகாப்பானது. எனவே முட்டுக்காய் தேங்காய்களை பாவிக்கும் பொழுது ஒரு மேலதிக நன்மையாக குடிப்பதற்கு போதுமான அளவு இளநீரும் கிடைக்கின்றது. ஆகவே தேங்காய்களை முற்ற முன் முட்டுக்காய்களாக பிடுங்கி பயன்படுத்துவதன் மூலம் தென்னையின் பயன்களை பெருக்கிக் கொள்வதுடன் எமது உடற்சுகத்தையும் மேம்படுத்திக் கொள்ளலாம். பொரித்து எடுக்கும் உணவு வகைகளை தயாரிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் சிறந்தது. பொரிப்பதற்கு நல்லெண்ணெய், ஒலிவ் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் வகைகள் சிறந்தவை அல்ல. இந்த எண்ணெய் வகைகளை கொதிக்க வைக்கும் பொழுது அவை ரான்ஸ் கொழுப்பாக மாற்றமடைகின்றன. இந்த ரான்ஸ் கொழுப்பு உடல் நலத்துக்கு பாதுகாப்பானது அல்ல. தேங்காய் எண்ணெயை கொதிக்க வைக்கும் பொழுது அது ரான்ஸ் கொழுப்பாக மாற்றமடையாது. இதனால் பொரித்த தேங்காய் எண்ணெயை இரண்டாம் முறை பொறிப்பதற்கு பாவிப்பதும் பெரிய பாதிப்பு எதனையும் ஏற்படுத்த மாட்டாது. பொதுவாக எல்லா வகையான எண்ணெய்களையும் அளவுடன் பாவிப்பது நல்லது. எண்ணெய் சேர்த்து வதக்கி எடுக்கும் சமையலுக்கு நல்லெண்ணெய், ஒலிவ் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் என்பன சிறந்தவை. பொறித்து எடுக்கும் உணவு வகைகளை தயாரிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் சிறந்தது. நன்றி நேயர்களே, தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை கொமெண்டில் தெரிவியுங்கள். உங்களுடைய கொமெண்ட்களும் அவற்றுக்கான பதில்களும் அடுத்த காணொளியில் பதிவிடப்படும். தொடர்ந்தும் ஹெல்த் சமூகத்துடன் இணைந்திருங்கள். ஹெல்த் சமூகத்தின் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம்.